शिमारू के नए वीडियोस के लिए सब्सक्राइब कीजिए और बेल आइकन को दबाना ना भूलें। मामा टी மருமகளே, இந்தா இத உள்ள வச்சுட்டு அப்புறம் எனக்கு ஒரு கிளாஸ் தண்ணி கொண்டு வாயே, எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு. சரிம்மா. கடைசியில நான் சொன்னதை கடவுள் கேட்டுட்டாரு. எங்க உங்களதான், நாளைக்கு நம்ம சுனில் விடுதலை ஆகுறாங்க. அவனுக்கு 3 மாசம் பரல் கிடைச்சிருக்கு. இத பாருங்க, சுனில் ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு வரான். அவங்கிட்ட கொஞ்சம் அன்பாவே பேசுங்க. சொல்றது கேளுங்க, அந்த விஷயம் நடந்து 5 வருஷம் ஆகுது. இப்போது கொஞ்சம் கோபத்தை விடுங்க. அம்மா தண்ணி. அம்மா ரஜினி, உனக்கு சந்தோஷம் தானம்மா? ஆமாம்மா, நான் சந்தோஷமா தான் இருக்கேன். ரொம்ப நாள் கழிச்சு அவர் வீட்டுக்கு வர்றாரு, சந்தோஷமா தானே இருக்கும்? நீ ஒரு வேலை பண்ண, அவனுக்காக நீ கேரட் அல்வா பண்ணி வை, அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். சரிம்மா. இந்தாம்மா போ. கடவுளே, உனக்கு கோடி கோடி நன்றிப்பா. ஏ சுனில் நாளைக்கு வீட்டுக்கு வந்துருவான். ஹலோ, இப்பவே மீட் பண்ணணும், வீட்டுல இருக்கல்ல? சரி, நானே வரேன். என்னம்மா மருமகளே, எங்க கிளம்பிட்ட? அது அம்மா, நீங்க தானே என்ன கேரட் அல்வா செய்ய சொல்லி சொன்னீங்க. கேரட் வாங்கிட்டு வர மார்க்கெட் போறேன். சரி சரி, போம்மா, போய் வாங்கிட்டு வந்துரு. சரிங்கம்மா. என்னாச்சு, நல்லதானே இருக்க? என்னாச்சு, ஏதாவது பேசு. நாளைக்கு அவர் ஜெயில இருந்து வராரு. யாரு? சுனிலா? அவனுக்கு ஜாமீன் கிடைச்சிருச்சா என்ன? இல்ல, பரோல்ல வராரு 3 மாசத்துக்காக. தேங்க் காட். நீ என்ன பயமுறுத்திட்ட, அவன் விடுதலை ஆயிட்டான்னு நான் நினைச்சேன். ஆனா அஜய், நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற, என்னால 3 மாசத்துக்கு உன்னை பார்க்க முடியாது. நீ இருக்கியே சரியான பைத்தியம். ஜஸ்ட் 3 மாசம் தானே, இப்படி இப்படின்றதுக்குள்ள 3 மாசம் போயிடும். அப்புறம் நாள் முழுக்க அவன் பக்கத்துலேயே உட்காந்து காவல் காக்க போறானா என்ன? எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போ எனக்கு கால் பண்ணு, நான் உன்னோட கால்காக வெயிட் பண்ணிகிட்டே இருப்பேன். சரி, அதெல்லாம் விடு, இப்போ நீ கொஞ்சம் ஜாலியாக இருப்பாக்கலாம். ஆனா அஜய். ஏய், ஆனா வேணா எதுவும் வேண்டாம். ஸ்மைல். நான் முதல்ல கூட உங்ககிட்ட சொல்லிருக்கேன், அவளை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணு. சரிங்க, என்ன ஆச்சுன்னு தான் கொஞ்சம் சொல்லுங்களேன். வெளியில எல்லாரும் வேற மாதிரி பேசுறாங்க, இவ மார்க்கெட்ல தனியா வந்துட்டு போறாளாம், எல்லார்கிட்டயும் பேசுறாளாம். வாய்க்கு வந்தத பேசாதீங்க, அவங்களுக்கு என்ன, எது வேணாலும் பேசுவாங்க. நீங்க ரொம்ப எல்லாம் யோசிக்காதீங்க. நாளைக்கு எப்படியும் சுனில் வந்துட போறான், அவனே வந்து ரஜினிய பாத்துக்க போறான். இன்னொரு விஷயம் சொல்றேன் கேளுங்க, சுனில் வந்துட்டான்னா அவன் எதிர்க்க இந்த மாதிரி பேசாதீங்க, அவன் ரொம்ப குழம்பி போயிடுவான். வந்துட்டா, எங்க போயிருந்த? மார்க்கெட்டுக்கு கேரட் வாங்க போயிருந்தியா? இல்ல, அது அம்மா வரும்போது ஆட்டோ ரிப்பேர் ஆயிடுச்சு, அதனாலதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சரி சரி, போ, உள்ள போ, சீக்கிரமா சமைச்சிரு, இவருக்கு பசிக்குதான்.
ரொம்பவும் யோசிக்காதீங்க. அல்வா பண்ணிட்டியம்மா? இதோமா இப்ப ஆயிடும். வாசனை ரொம்ப நல்லா இருக்கே. சுனில் சாப்பிட்டான்னு ரொம்ப சந்தோஷப்படுவான். இந்நேரம் வந்துகிட்டு இருப்பான். வந்துட்டான் போல இருக்கு. நான் போய் பாக்குறேன். சுனில் அம்மா எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். பண்ணி எப்படி இருக்கா? நல்லா இருக்கு. அப்பா உள்ள வாப்பா. அட அதான் நான் வந்துட்டேன்ல, இப்ப எதுக்காக அழுதுட்டு இருக்கீங்க? இது ஆனந்த கண்ணீர்ப்பா. இனிமே அழாதீங்க. என்ன ரஜினி எப்படி இருக்க? ரஜினி எழைச்சிட்டா? ஒன்னு நினைச்சே எழைச்சு போயிட்டா. அப்பா எங்க காணும்? அவரு அவரோட ரூம்ல இருக்காருப்பா. நான் போய் பாத்துட்டு வரேன். அட இருப்பா, முதல்ல ஏதாவது சாப்பிட்டு போய் அப்புறம் பாத்துட்டு வந்து சாப்பிடுறோமா? அப்பா வணக்கம்ப்பா. அப்பா இன்னும் என் மேல கோவமா? ஜெயில என்ன பார்க்க கூட வரல. இங்க பாருங்கப்பா, நடந்த விஷயத்துக்கு நானும் தான் வருத்தப்படுறேன். அவ எனக்கும் தங்கச்சி தானே? என்ன சொன்ன? தங்கச்சியா? அண்ணன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அண்ணன் வந்து எப்பவுமே தன்னுடைய தங்கச்சிய பாதுகாக்கணும். நீ என்ன பண்ண? இறக்கம் இல்லாம கொன்னுட்ட என் குழந்தைய. உனக்கு அவன் மேல இறக்கமே வரலையா? நீ பண்ண காரியம் இருக்கே சுனில், உன்னை என்னைக்குமே மன்னிக்க மாட்டேன். தெரியும், நான் என்ன பண்றது நீங்களே சொல்லுங்க. நான் என்ன பண்ணிருக்கணும்? அவளை ஓட விட்டுருக்கவா? அப்படி பண்ணிருந்தா குடும்பத்தோட மானம் போயிருக்கும். நீங்க மட்டும் புரிய வைக்கல, எல்லாருமே புரிய வச்சோம். ஆனா யார் சொல்லியும் அவ கேட்கலையே. அந்த ராமு கூட ஓடுறதுக்கு இருந்தா, அவ நம்ம மூஞ்சில கரிய பூசறதுக்கு இருந்தா. இப்ப என்னவா? இப்ப என்ன கௌரவமா சுத்தறியா? காலம் பூரா பசங்களுக்கு தப்பான வழிய நான் கத்து கொடுக்கவே இல்லை. ஆனா உனக்கு யாரா கத்து கொடுத்தது? கொலை பண்ணா கௌரவமா சுத்தலாமா? தப்பு நடந்து போச்சுப்பா, நானே ஒத்துக்கிறேன். தண்டனை அனுபவிக்கிறேன்ல. எனக்கு எதிராக சாட்சி சொல்றதுக்கும் நீங்க தானே வந்தீங்க. அதை பண்ணியாச்சு, இப்ப என்ன மன்னிச்சிருங்களேன். சில விஷயத்துக்கு மன்னிப்பு கிடையாது சுனில். நீ பண்ண காரியம் இருக்கே, அத காலம் பூரா நான் மறக்க மாட்டேன். என்னப்பா சுனில் இப்படி பேசிட்டே இருந்த? இப்படி வந்து முதல்ல சாப்பிடு. நீங்க வாங்கம்மா. இந்தாப்பா முதல்ல சாப்பிடு. சுனில், சுனில். ஆமா. இந்தா சாப்பிடுப்பா. அம்மா அப்பா சாப்பிட்டாரா? அவர் இப்பெல்லாம் ஒருவேளை தான் சாப்பிடுறாரு. அம்மா நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்கவா? அப்பா என்ன மன்னிக்கவே மாட்டாரா? நீ என்ன அவரை பத்தி யோசிச்சுட்டு இருக்க? அவர் இப்படிதான். எல்லாத்தையும் மறந்துரு. நீ ரஜினிய பாரு, அவ உன்னை நினைச்சு நினைச்சு இழைச்சே போயிட்டா. இப்ப நீ இவ்வளவு கவனிக்கணும். அப்பா சொன்னதெல்லாம் மனசுல வச்சுக்காத. இங்க பாருப்பா, உங்க அப்பாவோட கோபம் இருக்கே, அது கொஞ்சம் கொஞ்சமா தான் போகும். வா ரஜினி, இங்க உட்காரு. நானும் வந்ததுல இருந்து பாக்குற ஒரு மாதிரி இருக்க. நான் வந்தது உனக்கு பிடிக்கலையா? உங்களுக்கு அம்மா அப்பா கிட்ட இருந்து டைம் கிடைச்சாதானே? அம்மா அப்பா அப்புறம் ஊர்க்காரங்க அவங்கள பத்தியே பேசிக்கிட்டு இருக்கீங்க, ஆனா என்ன பத்தி எதுவும் கேட்கல. அதான் இப்ப கேட்க போறேன்ல. நீ ரஜினி எப்படி இருக்கா? எனக்கு எல்லாம் தெரியும், சும்மா நடிக்காதீங்க.
என்ன நீ, நான் நடிக்கலை. நானும் உண்மை, என்னோட அன்பும் உண்மை. ஒரு விஷயம் சொல்லவா, நான் ஜெயிலில் இருக்கும்போது உன்னோட ஞாபகம் நிறைய வரும். ஜெயிலிருந்து தப்பிச்சு உன்னை பார்க்கணும்னு நினைப்பேன். ஆனால் நான் ஒன்றும் சூப்பர்மேன் இல்லைல்ல. சரி, எனக்கு ஒன்று சொல்லு. எல்லாரையும் நல்லாவே கவனிக்கிற, என்ன யார் கவனிப்பாங்க? அம்மா ரஜினி, சுனில் எழுந்துட்டானா? இல்லம்மா, அவர் நல்லா தூங்குறாரு. சரி சரி, அவன் நல்லா தூங்கட்டும். அம்மா, நீ எங்க கிளம்பிட்ட? நானா? அது அதுவாம்மா, நான் கோயிலுக்கு போயிட்டு இருக்கேம்மா. இவர் ஜெயில இருந்து திரும்பி வந்துட்டா கோயில் 51 தேங்காய் உடைக்கிறேன்னு வேண்டிக்கிட்டேன். அப்படியா? இதுவும் நல்ல விஷயம்தான். சீக்கிரமா வந்துரு. அப்புறம் ஒரு விஷயம், சரி, அப்பா குளிக்கிறதுக்கு சுடு தண்ணி போட்டு வச்சிட்டியாம்மா? அவரு வாக்கிங் முடிச்சுட்டு வந்துருவாரு. பாத்ரூம்ல எடுத்து வச்சிட்டேம்மா. சரி, சீக்கிரமா வந்துருன்னு. மார்க்கெட் ரோட்ல இப்பவே மீட் பண்ணு, ஓகேவா? சொல்லுங்க. சரி, நான் அப்பா கிட்ட சொல்லிடுறேன். நான் அப்புறம் வரேன். சரி, நான் வச்சிடுறேன். ஏய் ரஜினி, குடிக்க டீ கிடைக்குமா? நான் எடுத்துட்டு வரேன்ப்பா. ரஜினி கோயிலுக்கு போயிருக்கா, இந்நேரம் வந்துகிட்டு இருப்பா. உன் அங்கிள் என்ன சொன்னாரு? நம்ம அப்பா ஊருக்கே வர்றது இல்லையா, நீயாவது வந்துட்டு போன்னு சொல்றாரு. போயிட்டு வாப்பா, நல்லது தானே? எல்லாரையும் போய் பாத்துட்டு வா. என்ன கேட்டா கூட ரஜினியையும் கூட்டிட்டு போ, அவளுக்கும் சந்தோஷமா இருக்கும். ரஜினி எங்க? அவ இப்பதாங்க கோவிலுக்கு கிளம்பி போனா. கோவிலுக்கு போல, அவ ஃப்ரெண்டு கூட ஊர் சுத்துறா. என் கண்ணால பாத்துட்டு வரேன். எவன் கூடவோ மோட்டார் சைக்கிள்ல போறா. தேவையில்லாம உளறாதீங்கப்பா. குடும்பம் மானுமே ஏலத்துல போகுது. இப்போ உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்லையா? சரி, எங்க பாத்தீங்க அதை சொல்லுங்களேன். ஏ தேடிக்கடா. இன்னைக்கு வரட்டும், பாத்துக்கிறேன், எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறேன். சரி, நீ என்ன 3 பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டுல போன, இப்போ 2 தானே ஆகுது. தோடா, நான் கோயிலுக்கு போறேன்னு சாக்கு சொல்லிட்டு உன்னை இங்க பார்க்க வந்த. ஆனா இங்க என்னடானா, நீ என்ன குத்தி காட்டிக்கிட்டு இருக்க. அப்ப சரி, நான் கிளம்புறேன். எங்க போற? நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன், எல்லாத்தையும் தப்பா எடுத்துக்கற. அஜய், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏன்னா சுனிலுக்கு நம்மள பத்தி தெரிஞ்சு போச்சுன்னா அவன் தங்கைய கொன்ன மாதிரி. உனக்கு ஒன்றும் ஆகாது, நான் உன் கூடவே இருக்கேன்ல, உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். என் மேலே நம்பிக்கை இருக்குல்ல, அப்போ நீ எதுக்குமே கவலைப்படக்கூடாது. சுனில், சுனில் இங்கே பாருப்பா, நீ கொஞ்சம் அமைதியா இரு. உங்க அப்பா வேற யாரையாவது கூட பாத்துருக்கலாம். அவருக்கு வயசாயிடுச்சு, எதையோ உளறிட்டு இருக்காரு. அவ வந்தானா, அவகிட்ட கொஞ்சம் பொறுமையா கேளு. அப்பா சும்மா சொல்ல மாட்டாருல்ல, பார்த்தது தானே சொல்றாரு. எங்க போயிருந்த? நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். அம்மா கிட்ட சொல்லிட்டு தானே போறேன். கோயிலுக்கு போனியா இல்ல குடும்பமானத்தை வாங்கிட்டு போனியா? அம்மா நீங்க தள்ளிப்பாங்கம்மா. யாரு கூட போன சொல்லு. எதுவும் சொல்ல மாட்டேல்ல, சொல்ல வைக்கிறேன். இரு. சுனில், சுனில், நீ என்னப்பா பண்ற? சொல்ல புரியா இல்லையா? சொல்லு. நான் உண்மையே தான் சொல்றேன், நான் கோயிலுக்கு தான் போயிட்டு வந்தேன். ஒழுங்கா சொல்றியே இல்ல. அப்பா நீங்க குறுக்க வராதீங்க, இன்னைக்கு நான் இவளை கொல்ல தான் போறேன். சுனில், இந்த வீட்ல இந்த நாடகம் எல்லாம் வேண்டாம். என்னப்பா, நீங்க தானே சொன்னீங்க? உங்க அம்மா சரியா தான் சொன்னாங்க, நான் தான் தப்பா பார்த்துட்டேன். நான் மோட்டார் சைக்கிள் வேற யாரையாவது பார்த்துருக்கலாம். அம்மா.
அம்மா அம்மா என்ன சுனில்? அம்மா நான் ஊருக்கு போறேன், நாளைக்கு வந்துடுறேன். ஆமா, நீ உன் கூட ரஜினிய கூட்டிட்டு போகலையா? அவளை கூட்டிட்டு போய் என்னமா பண்றது? ஒரு நைட்டு தானே, நாளைக்கு கிளம்பி வந்துடுவேன். அதுவும் இல்லாம சித்திக்கும் ரஜினிக்கும் செட் ஆகாது. சரிப்பா, கிளம்பு. சரிம்மா, நாளைக்கு வந்துடுறேன். போயிட்டு வாப்பா. அம்மா, நான் பார்லர் போறேன், ஈவினிங் வரத்துக்கு லேட் ஆயிடும். பார்லரா? நேத்து நடந்ததை மறந்துட்டியா? நான் சொல்றது கேளு. சுனில் வீட்டில் இருக்கிற வரைக்கும் நீயும் வீட்லயே இரு. அம்மா, அவர் தான் பார்லர் போயிட்டு வர சொன்னாரு. உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீங்களும் என் கூட வாங்க. அங்க வந்து நான் என்ன பண்றது? சரி, சுனிலே சொல்லியிருக்கானா, நீ போ. ஆனா கொஞ்சம் சீக்கிரமா வந்துரு. திருப்பி போக மாட்டேன். சரி, நீ கொஞ்சம் அமைதியாரு, அமைதியாரு, ஆழாதே. சரி, எனக்கு ஒன்று சொல்லு, அவங்க உன்னை சந்தேகப்படுறாங்கன்னா இப்போ எப்படி வந்த? அதுவா, சுனில் ஊருக்கு போயிருக்காரு, சாக்கு போக்கு சொல்லிட்டு நான் இங்கே வந்துட்டேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நான் இனி அந்த வீட்டுக்குள்ள போக மாட்டேன். இதை பாரு, நீ பயப்படாத, நான் இருக்கேன், கண்டிப்பாக ஏதாவது பண்ணுறேன். தள்ளி போங்க, போங்க, தள்ளி போங்க, தள்ளி போங்க எல்லாரும். பாண்டே, பக்கத்துல என்ன இருக்குன்னு செக் பண்ணு. ஓகே சார். யாராவது ஏதாவது பாத்தீங்களா சார்? பாக்கிறதுக்கு ஹிட் அண்ட் ரன் கேஸ் மாதிரியே இருக்கு. ஆமாம் சார், பார்க்க அப்படிதான் இருக்கு. ஏதோ ஒரு வண்டி தட்டிட்டு போயிருக்கான்னு நினைக்கிறேன். ஏதாவது கிடைச்சதா? பேக்கில் இந்த பர்ஸ் இருந்துச்சு சார், இதில் இந்த ஐடி இருக்கு. யாரோ சுனில் குமாராம், கீழே பகவான்பூர் அட்ரஸ் இருக்கு சார். சரி, ஒன்று பண்ணு, பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பு. போய் இந்த அட்ரஸில் இருக்கிறவங்களுக்கு சொல்லிவிடு, பக்கத்தில் சிசிடிவி கேமரா இருக்கான்னு பாரு. ஓகே சார். இப்படி பேப்பர் படிச்சுக்கிட்டே இருக்க போறீங்களா? போய் குளிக்க மாட்டீங்களா? பாத்ரூம்ல சுடுதண்ணி எடுத்து வச்சு அது ஆறி போயிட்டு இருக்கு. ரஜினி, இந்த கப் எடுத்துட்டு போமா, சீக்கிரம் போய் குளிங்க. ஏன் கத்துற? போறேன்ல. ரஜினி, சுனில் கிட்ட பேசுனியா? இல்லம்மா, அவரோட போனே சுவிட்ச் ஆஃப்னு வருது. நான் போய் பாக்குறேன். நீங்க? இது சுனிலோட வீடு தானே? ஆமா, இது சுனிலோட வீடு தான். அவன் என் பையன் தான். என்ன விஷயம்? எங்களுக்கு ஹைவேல ஒரு பாடி கிடைச்சிருக்கு, அதை அடையாளம் காட்டுறதுக்காக நீங்க கொஞ்சம் வரணும்.